தேவரீர் எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய திவ்ய வசனத்திலிருந்து ஆண்டவரே இந்த காட்சிகளை காணும்படியாய் எங்களுக்கு மனக்கண்களை நீர் பரிசுத்த ஆவியானவரே நீர் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வாஞ்சையை தாரும். உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். உம்முடைய தயவிலே நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்தலும். உம்முடைய வசனங்களோடு எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளிலே மிகவும் ஒரு அழகான வாழ்க்கையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டிடையனாக தன்னுடைய தந்தையரினாலும் தன்னுடைய சமயங்களினாலும் அதிகமாய் கருத்திலே படாமல் இருந்த தாவீது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் வேதத்திலே காண்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாமே வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கிற ஒரு அற்புத ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு இருக்கும் அந்த திறமைகளை அவனுடைய தந்தையாரோ இல்லை அவனுடைய குடும்பத்தினரோ கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள், இல்லை அவர்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் சரியான நேரத்திலே அவனுக்குள் புதைந்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் வெளியரங்கமாய் அவர் எடுத்து காட்டுகிறார் இந்த உலகத்திற்கு. வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்வார், எந்த பட்டணமும் வந்து மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கலாகாது என்று சொல்லி விளக்கை வந்து கொளுத்தி அதை வந்து தண்டின் மீது வைப்பார்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் வேண்டுமென்று. தேவன் தன்னுடைய அன்பினாலே கவரப்பட்ட மனிதர்களை அவர் மலைமேல் உயரத்தில் வைத்திருக்கிறார். மறைந்திருக்காமல் அவர்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரகாசம் யாரினால் ஏற்படுத்தப்பட்டது? அந்த பிரகாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்கள் அறிந்திருக்கிற தேவனாலே அந்த பிரகாசம் வந்திருக்கிறது. இந்த பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்றுதான் அவனுக்கு தெரியும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவன், அந்த சந்தோஷத்தை நாம் நம்முடைய இதயத்திலே ஏற்று நம்முடைய முகம் அந்த சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் போது நம்மை படைத்த அந்த ஆண்டவர் நம்மில் சந்தோஷத்தை கண்டு அவர் சந்தோஷிக்கிறார். நம்முடைய மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சியாய் மாறுகிறது. தாவீதுனுடைய வாழ்க்கை மனரம்யமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. அதனாலதான் வந்து எதை குறித்த பயமும் எதை குறித்த சிந்தனைகளும் அந்த மாதிரி வந்து அப்சார்ப்டா இல்லாம எல்லாம் வந்து அவன் பாசிட்டிவாய் அவனுடைய வாழ்க்கையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினதை நாம் பார்த்தோம். கோலியாத், அதாவது எல்லாரும் நிறைய வீரர்கள் இப்படி சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும் அப்படின்வாங்க. நிறைய சயின்டிஸ்ட்ங்க கூட அப்படி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும், ஒரு வேளை நான் செய்யறது வந்து இந்த உலகத்தின் உச்சாணி கொம்பிற்கு என்னை கொண்டு போய் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். தாவீதுனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்ததா? நிகழ்ந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் வர்ற மாதிரி ரொம்ப இளம் வயதிலேயே தேவன் அவனுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை அனுமதித்து விட்டார். அந்த வெற்றி கனியை அவனுக்கு கொடுத்து விட்டார். இதுக்கு பிறகு என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி ஒரு தடவை வந்து அவன் ஜெயித்து விட்டால் அவனுக்கு அது தெரியணும். நாம ஜெயிக்க வேண்டிய போர்கள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது என்று சொல்லி, அப்போ கோலியாத்து தான் விழுந்து விட்டானே,
பகைவர்கள் புறமுதுகிட்டு ஓட பண்ணிவிட்டான் தாவீது. இனிமே யாரு அவனுக்கு வேதனை உண்டாப்பவர்கள் இருக்க முடியும், இனிமே யார் அவனுக்கு துன்பம் விளைவிக்கிறவர்கள் இருக்க முடியும்? இந்த மாதிரி கேள்விகள் நம்முடைய இதயத்திலே வரலாம். அதைதான் நம்ம வந்து வாசிக்க போகிறோம். யாரால ஒரு மனிதனுக்கு வேதனை வரும், யாரால ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பு வரும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 1 Samuel 18:1-19 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 Samuel 18:1-19 வரைக்கும். அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மா போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கலத்தி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலில் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்று இன்னும் ராஜா அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயம் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 அவனுக்கு தப்பினான். கத்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாகவும் வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்தியாய் நடந்தான். கத்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை நேசித்தார்கள். அவருக்கு முன்பாக அவன் போக்குவரத்துமாய் இருந்தான். என் கையல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாய் கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மறுமணாதிருக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். 19 சவுலின் குமாரத்தியாகிய மோராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள்
மேலகோலாத்தியாகிய ஆதிரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் என்பது. நாம் இந்த சம்பவத்திலே தாவீது உடைய வெற்றியை ஒரு பொறுப்பற்ற முறையிலே செலிபிரேட் பண்ற மனிதர்களை காண்கிறோம். ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க? உண்மையிலேயே தாவீது மேல அன்பினால அவங்க அப்படி செய்யறாங்களா, இல்ல முட்டாள்தனமாய் அப்படி செய்யறாங்களா? ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு சிறு பையனை வந்து புகழும் போது ஏன் அந்த மாதிரி புகழணும்? ஏன் அந்த மாதிரி சவுல் கொண்டது 1000 தாவீது அந்த மாதிரி ஏன் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கணும்? இதை நம்ம வந்து கூர்ந்து நோக்குவோம் என்றால் ஒரு ஆண்டவராலே நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனாலே பராக்கிரமங்களை செய்கின்ற மனிதனுக்கு நண்பர்கள் அவ்வளவாக இல்லை என்று தெரிகிறது. தனித்திருக்கிறான் தாவீது, இதுதான் அர்த்தம். அந்த பெண்களுக்கெல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி நம்ம வந்து பாடினால் தாவீதுக்கு நன்மையாக அல்ல தீமையாகத்தான் நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி நடந்தது என்று நமக்கு தெரியாது, ஆனால் நடந்தது தாவீதுக்கு சாதகமாக இல்லை, தாவீதுக்கு பாதகமாகத்தான் இருக்கிறது. முதலாவது தாவீது ஜெயிக்க வேண்டியது இந்த முட்டாள்தனமான அபிமானிகளை. இவர்களை எப்படி அவனுக்கு கண்ட்ரோலே கிடையாது இவங்க மேல. ஆனால் அவங்க பாட்டு என்ன செய்யறாங்க, தீமை செய்யறாங்க இந்த மாதிரி பேசி. இரண்டாவது அவனுக்கு இருக்கக்கூடிய விரோதி சவுல். சரி, இந்த பெண்கள் பாடுகிறார்கள், தாவீதுடைய வெற்றி புகழ்களுக்கு இருக்கிற மனநிலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக அதை விட்டு விட்டு மற்ற காரியங்களை அவன் கவனிக்காமல் அதையே நோக்கமாயிருக்கிறான், பொறாமை கொள்கிறான். வேதத்துல போட்டிருக்கு, பொறாமையோ என்றால் அதற்கு முன் தெற்க நின் நிற்கத்தக்கவன் யார் என்று போட்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு உணர்வு அது. பொறாமைக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. கோபத்திற்கு முன்பாய் நாம் நின்று விடலாம். வேறு சில உணர்வு காரியங்கள் நம்ம மேல கடூரமாய் நடத்துகிறவர்கள் கூட முன்பாக நின்று விடலாம். நம் மீது பொறாமையாய் இருப்பவர்கள் அவர்களுக்கு முன்பாக நாம் நிற்பது அரிதான காரியமாய் இருக்கிறது. தாவீது மேல சவுலுக்கு ஏன் பொறாமை வர வேண்டும்? அவங்க ரெண்டு பேருக்கும் வயது வித்தியாசம் கிட்டத்தட்ட 40 வருடங்கள். அவன் வந்து மகன மாதிரி கூட சொல்ல முடியாது. அத்தனை வருட வித்தியாசத்திலே தாவீதுக்கும் அவனுக்கும் இருக்கிறது. இவன் ஒரு பெரிய ராஜா, நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணவன். தாவீது இப்பொழுதுதான் தன் வாழ்க்கையை துவங்குகிறான். எந்தவித பயிற்சியும் இல்லாத அந்த தாவீது எல்லாவற்றுக்கும் மன்னனுடைய அவனுக்கு அந்த ஆதரவு தேவை. அப்படி இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை நகரும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில அவன் இருக்கிறான். ஆனால் அவன் மீது பார்த்து சவுலுக்கு பொறாமை இருக்கிறது. இந்த பொறாமையினுடைய காரணம் என்ன? இந்த பொறாமையினுடைய காரணம் என்னவென்றால், ஆண்டவரை ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் இருக்கும் மனிதர்கள் மீது இந்த உலகத்திலே அபிஷேகம் இல்லாத மனிதர்கள் நாங்க வந்து பொறாமையோடு பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. அவர்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடு இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து இந்த பிரபஞ்சத்தின் மக்களுக்கு அவர்கள் மீது எரிச்சல் வருகிறது, பொறாமை வருகிறது. அவர்கள் அதனாலே வேதனை அடைகிறார்கள். அந்த வேதனை அடைவதனாலே இவர்களாலே தானே எனக்கு இந்த மாதிரி வேதனை வருகிறது என்று சொல்லி பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தாவீது மேல இதனாலதான்
சவுலுக்கு பொறாமையும் பொறாமை கோபமாகவும் மாறிவிடுகிறது. இப்போ கோலியாத்தை அவன் வீழ்த்தினது தாவீதுக்கு நன்மையாய் நடந்ததா தீமையாய் நடந்ததா? இப்ப நம்ம நடக்கிறதெல்லாம் பார்த்தா தீமைகள் தான் வருகிறது. ஏன்னா அவன் பாட்டு ஆட்டு மந்தையின் மத்தியிலே ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலே அவன் இருந்தான். அவனுக்கு அந்த வாழ்க்கையில எந்த குறைவுமே இல்லை. ஆனா தேவனை நிந்தித்த ஒரு மனிதனை அவன் வெற்றி கொண்டான். அதன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தான். இவையெல்லாம் அவன் செய்ததற்கு பிரதிபலன் என்ன கிடைக்கிறது? நன்றாக பாருங்க, வேதனைகள், வேதனைகளுக்கு மேல வேதனைகள். அதாவது இதையெல்லாம் அவன் நினைத்து தூங்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பாக அவனுக்கு நல்ல நித்திரை வந்திருக்கும். கோலியாத்தை வீழ்த்தின பிறகு முதல் நாள் இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி பாடினது ராஜாவுக்கு ரொம்ப விசனமாய் இருக்கிறது என்ற செய்தி. இரண்டாவது, சவுளுடைய இதயத்திலே பொறாமைகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட உடனே வேதனை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாளுக்கு நாள் சவுளுடைய பொறாமை வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பொறாமை வளர்வதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்பதை பார்க்கும். ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் அனுமதிக்கணும்? ஏன் தன்னை நேசிக்கிற ஜனங்கள், தனக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாமே நன்மையாக ஏன் நடக்கும்படியாய் தேவன் அனுமதிக்க கூடாது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதம் எழுதி வைத்தான் தாவீது. அவனுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர்கிறதா இல்லை பொறாமையும் தீமையும் தொடர்கிறதா? இந்த கேள்வியை நம்ம கேட்டா வெளியரங்கமாய் பார்க்கும்போது, இந்த வேதத்தை நம்ம படித்து பார்க்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது, தேவனுக்காக ஒரு பெரிய காரியத்தை தன்னுடைய உயிரை துச்சமாய் நினைத்து செய்தான். ஆனால் அவனுக்கு அவனை பின்தொடர்ந்தது என்ன? பொறாமையும் தீமையும். ஆனா தாவீது அப்படி எழுதல. வசனத்துல வந்து அவன் வந்து அப்படி எழுதல, என்னை வந்து நான் நன்மை தேவனுக்காய் செய்தேன், என்னை தீமை தொடர்ந்தது, என்னை பொறாமை தொடர்ந்தது அப்படின்னு அவன் எழுதல. ஏனென்றால் இந்த உலகத்தின் பொறாமை கண்கள் நம்மை தாக்கும் போது, இந்த உலகத்தின் தீமைகள், விரோதங்கள் நம்மை துரத்தும் போது, இவை எல்லாவற்றையும் மிஞ்சி விஞ்சி தேவ பிரசன்னம் நமக்கு அன்பையும் கிருபையையும் நன்மையையும் கொடுக்கும்படியாய் வருவதினாலே நமக்கு இந்த உலகம் வந்து செய்யக்கூடிய தீமையும் பொறாமையும் நமக்கு தென்படுவதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பெரிதாய் நினைத்து அவன் வருத்தப்பட்டு இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் எடுபட்டு போயிருப்பார். ஏன்? மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்கும்போது ஆவியானவருடைய பிரசன்னம் அதிகமாயிருக்கிறது. அதிகம் அதிகமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் மனிதர்களுக்கு வேண்டுமென்றால் இந்த உலகத்தின் கவலைகள் அவர்களை நெருக்கக்கூடாது. வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ற, வசனங்கள் பலன் தர வேண்டுமென்றால் இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகம் கொடுக்கும் பயங்கரங்கள், இந்த உலகத்தின் பயமுறுத்துதல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும்? தேவ வசனங்கள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகம் கொடுக்கும் பயங்கரங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கும் வசனத்தின் பலன் தராதபடிக்கு நெருக்கி போட்டுவிடும். அவர்களுடைய வாழ்க்கை ஆவியற்ற வாழ்க்கையாய், அனலற்ற வாழ்க்கையாய், சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். தாவீதுக்கு அப்படி இல்லை. தாவீதுக்கு இந்த மாதிரி பயங்கரங்கள் தன்னை சுற்றி இருக்கிறது என்று தெரியும், பொறாமைகள் இருக்கிறது என்று தெரியும். ஆனால் இவைகளெல்லாம் அவனுடைய இதயத்தில் இருக்கிற மனமகிழ்ச்சியை எடுத்து போடவில்லை. ஏன் ஏன் போடவில்லை என்றால் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு மேலாக அவனை வந்து தேவ பிரசன்னம் சுற்றி இருந்தது. என்னுடைய ஆய்வகத்திலே அதை கிட்டத்தட்ட 16 பேர் வேலை செய்யறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து என்னிடத்துல வேலை செய்கிறவர்களுக்குத்தான் தெரியும், ஒவ்வொரு வாரமும் நாங்கள்
ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அப்படித்தான் என்னுடைய ஆய்வகம் போயிட்டு இருக்குது. என்னோடு வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். எப்படி நடக்கிறது, எப்படி இது நடந்து கொண்டு போகிறது, அது வந்து அவர்களுக்கே தெரியும். ஒரு வித்தியாசமான முறையில இது வந்து இந்த ஆய்வகம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. தாவீதுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் இருந்தது. பயங்கரங்கள், பொறாமை கண்கள், வேதனை உண்டாக்கும் எல்லா முகாந்திரங்களும் அவனை சுற்றி இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை முன்னோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. நீதிமானுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அந்த மாதிரி பிரகாசமாய் மேல 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 போயிட்டு இருக்கு. யாரும் வந்து அவனை வந்து தடுத்து நிறுத்த முடியாதபடிக்கு அவனுடைய முன்னேற்றம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. என்னமெல்லாம் செஞ்சு பார்க்கிறான் சவுல். பயங்கரமான யுத்தங்களுக்கு அவ்வளவு பயிற்சி இல்லாத தாவீதை அனுப்புகிறான். ஆனால் தேவன் வந்து தாவீதோடு கூட இருந்ததினாலே அற்புதமாய் எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றி விடுகிறான். எந்த அளவிற்கு தாவீதை வெறுத்து ஒதுக்கினானோ அந்த அளவிற்கு மனிதர்கள் அவனை நேசிக்கும்படியாய் தேவன் அந்த மனிதர்களுடைய இதயங்களை மாற்றுகிறார். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் எமோஷனலா தாக்கலான்னு பாக்குறான். தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து விட்டு அவர்களுடைய இதயத்திலே அந்த அன்பை விதைத்து விட்டு வேண்டுமென்றே அந்த பெண்ணை வேறு ஒருவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கிறான். அப்படின்னா தாவீது வேதனையிலே நொந்து போய் மடிந்து போய் விடுவான் என்று நினைக்கிறான். தாவீது அதை பற்றி வேதனைப்பட்டதாக வேதத்துல இல்லை. ஏன், தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்குமானால் எந்த காரியமும் நம்மை வாரி கொண்டு போவதில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நம் ஆண்டவருடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே உந்துகளாய் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனையும், அது எமோஷனல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, வேற எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் நம்மை வாரி கொண்டு போவதில்லை, வேதனைகள் நம்மை வாரி கொண்டு போவதில்லை. ஏன்னா ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னார், நான் உனக்கு மகாபலனும் அப்படின்னு சொன்னார். நான் தான் உனக்கு பலன், நான் தான் உனக்கு ப்ரமோஷன், நான் தான் உனக்கு வெற்றி, நான் தான் உனக்கு பாதுகாப்பு. எப்படி பயங்கரமான வார்த்தைங்க பாருங்க. யாரும் இப்படி சொல்வதில்லை இல்லையா, எல்லாம் நான் தான். அப்படின்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ பலம், பராக்கிரமம், வெற்றி எல்லாம் அவருக்குள் இருப்பதினாலே, அவர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதினாலே ஒரு காலம் நாம் வெற்றியற்றவர்களாகவும், ஒரு காலம் நாம் வீழ்ந்து விட்டவர்களாகவும், ஒரு காலம் தோல்வி அடைந்தவர்களாகவும் நாம் இருப்பதில்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் நமக்கு வெற்றி. ஏன் நமக்கு எப்பொழுதும் வெற்றி? ஏனென்றால் வெற்றியின் வடிவாக நம்மோடு அவர் சதா காலமும் இருப்பதினாலே, தீமைகள் நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கும் போது கூட, பொறாமைகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்ள இருக்கும் போது கூட, அவைகள் ஒரு காலம் நம்மை விட்டு நம்மை அணுகாதபடிக்கு அவர் பெரிய கேடகமாய் நம்மோடு கூட நடந்து வருகிறார். இவ்வளவு மகத்துவமான தேவனை கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். தாவீது அந்த ரகசியத்தை உணர்ந்திருந்தான். அந்த ரகசியத்தை உணர்ந்ததினாலே அவனுக்குள் இருக்கிற சந்தோஷம் எடுபடாமல் போயிட்டு, சந்தோஷம் எடுபடாமல் போனதினாலே அத்தனை சங்கீதங்களாய் அது மெளிர்ந்தது, மலர்ந்தது. அவனுடைய வாழ்க்கை அதனாலதான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனையோ அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற யாருக்கும் வந்த மாதிரி தெரியல. அதுதான் அந்த திவ்ய காட்சி. ஒரு மனிதன் வந்து அக்னியின் மத்தியிலே நடந்து கொண்டு இருக்கும் போது தேவ தூதர்களை மாதிரி அவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கிறதாக நெபுகாத்நேச்சார் பார்த்தான் இல்லையா, அதுதான் திவ்ய காட்சி. எல்லாரும் சேர்ந்து மூணு சின்ன பசங்களை எடுத்து தீயில தள்ளுறது பயங்கரமான காட்சி.
ஆனா தீயில தள்ளின பிறகு அந்த 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 பையன்களுடைய முகங்களிலே வேதனை ஒட்டாமல் அவங்க முகத்திலே தேவ தூதர்கள் மாதிரி ஜொலிக்குது இல்லையா சந்தோஷம், அதுதான் திவ்ய காட்சி. இப்போ திவ்ய காட்சிகள் அப்படின்னு சொல்றோம், ஒரு 20 வயசு பையனுக்கு ஒரு பெரிய ராஜா வந்து அவனை எப்படி கொல்லலாம்னு சொல்லிட்டு ஈட்டியால குத்த போறாரு அவரு. அப்புறம் அவனுக்கு அகெயின்ஸ்டா எப்ப பார்த்தாலும் பிளாட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பயங்கரங்கள், அவனை சுற்றி பொறாமை கண்கள், இதெல்லாம் நடக்கிறது வந்து திவ்ய காட்சி மாதிரியா இருக்கு இல்லை. ஆனால் இவைகள் எல்லா மட்டிலும் வந்து தாவீது தேவனை துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறான். தாவீதுக்கு தேவ பிரசன்னம் சந்தோஷம் எப்பொழுதும் அவன் மத்தியில இருக்கிறது, அது திவ்ய காட்சி. வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கவர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், வேதனையே எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதை மனிதர்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அந்த மாதிரி ஒரு திவ்ய வாழ்க்கை, திவ்ய காட்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதோடு இருந்தீரே அப்பா, சவுளுடைய பொறாமை கண்கள் வரும்போது அவனோடு இருந்தீரே அப்பா, சவுள் ஈட்டியை எடுத்து அவன் மீது வீசும் போது அவனோடு இருந்தீரே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில பொறாமை கொண்டு எங்களை பார்ப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய கேடகமாய், எங்களுடைய மகா பெரிய பலனுமாய் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்ந்து ஆவியிலே எப்பொழுதும் உம்மை துதிக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்பவர்கள் கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபைகள் தொடரட்டும், நம்முடைய அன்பு தொடரட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய அந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். I'm not afraid.